அதிக திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறும்போது, விஜயின் பீஸ்ட் படத்திற்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருப்பதாலும், கேஜிஎஃப் 2 படத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே படம் வெளியாவதாலும், 800 முதல் 850 திரையரங்குகளை பீஸ்ட் படத்திற்கு ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் டப்பிங் படம் என்பதால் கேஜிஎஃப் 2 படத்திற்கு 200 முதல் 250 திரையரங்குகள் மட்டுமே ஒதுக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். RRR படம் இந்தியா முழுவதும் வசூல் வேட்டையை கிளப்பினாலும், தமிழகத்தில் லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாத அளவிலேயே வசூலித்துள்ளதால், டப்பிங் படத்தை திரையிட தனி திரையரங்கு உரிமையாளர்கள் விரும்புவது இல்லை என்றும், மால்களில் உள்ள திரையரங்குகளில்தான் கேஜிஎஃப் 2 படம் அதிகமாக திரையிடப்பட உள்ளதாகவும் திருப்பூர் சுப்பிரமணி தெரிவித்தார். டப்பிங் படம் என்று எழுந்துள்ள விமர்சனம் குறித்து படத்தின் நாயகன் யாஷ் கூறுகையில், கேஜிஎஃப் 2 மட்டுமல்ல எல்லா படங்களிலுமே நடிகர்கள் டப்பிங் பேசுவார்கள் என்றும், ஒரு படத்திற்கு திரையரங்குகள் கூடுவதும் குறைவதும் படத்தின் வெற்றியை பொறுத்து அடுத்தடுத்த நாட்களில் மாறும் என்றும் தெரிவித்தார். சாதாரணமாக சொல்லிடலாம், இது ஒரு டப்பிங் படம் அப்படி நிறைய பேர் சொல்லுவார். ஆனால் இந்த படத்துக்கு நாங்கள் கூட டப்பிங் பண்ணியே ஆகணும். எந்த படம் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜில் டப்பிங் பண்ணுறதே ரீக்ரியேஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு அது பண்ணால் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஏன்னா எப்பவுமே அந்த லாங்குவேஜ் இஸ் அ வெரி ப்ரெஷியஸ் திங். அதுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஒரு படம் இந்த மாதிரி ஆல் லாங்குவேஜஸ் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இப்படி தான் இருக்கும் லைஃப்ல. So we decided this 8 months ago. Theaters number, we look at it in a totality, sir. நமக்கு என்னன்னா அது அல்டிமேட்லி மக்களுக்கு பிடிக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவங்களை எப்படோ எத்தனை தியேட்டர் வேணும் அவங்களே வாங்கிக்குவார் சார். எனக்கு அதோட நம்பிக்கை இருக்கு. அப்கோர்ஸ் ஒரு பெரிய ஸ்டார் படம் இருந்தால் அங்கே தான் ஃபோர்ஸ் இருக்கும்.